மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு நாளையொட்டி நெல்லை தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் தலைமையில் தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மலர் வளையம் வைத்தும் மலர்களை தூவியும் வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது காசிர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயக்குமார், ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் மிக்கேல் ராஜ், களக்காடு இளைஞரணி செயலாளர் ராதாகிருஷ்ணன், இளைஞரணி துணைச் செயலாளர் செல்வம் உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது அங்கே காவல்துறை நடந்த மோதலில் 17 தமிழர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். அதனுடைய நினைவுகளால் வர்றம் இங்கே நாம் அஞ்சலியை செலுத்தி வருகிறோம். இன்றைய தினம் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த தாமிரபரணி நதிக்கரையிலே இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை புரட்சி பாரதம் கட்சி முன்வைக்கிறது. இன்னும் தொடர்ந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் அங்கே பல பிரச்சனை இருக்கிறது, அதையும் அரசு தீர்வு காண வேண்டும் என்று தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ கே நெல்சன், மாவட்ட செயலாளர், புரட்சி பாரதம் கட்சி.